நம்ம போன வழியில் என்ன பார்த்தோம்னா அயானிசேஷன் எனர்ஜி அயானி அக்கம் என்ன ஆற்றல் அயானி அக்கம் தேவைப்படும் ஆற்றல் அதை பற்றி பார்த்தோம் அயானிக் ரேடி அட்டாமியேடியை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸோ ஒவ்வொரு டி பிளாக் எலமெண்ட்ஸும் ஒரு ஒரு வித்தியாசமான ஆக்சிடன்ட்ரென்னு காட்டும் ஸோ சில நமக்கு இப்போ குரூப் ஒன் குரூப் டூ எஸ் எஸ் பிளாக் எலமெண்ட் பி பிளாக் எலெமெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம ஒரு ஒரு எல ஆக்சிஜன் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஒன் எலம எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அதாவது குரூப் ஒன் எலமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் ப்ளஸ் ஒன் ஆக்சிசேட் காட்டும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எஸ் டூ தட் இஸ் குரூப் டூ எலமெண்ட்ஸ் பி ஆல்கலைன் எடுத்து மெட்டல்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அது ப்ளஸ் டூ ஆக்சிசைட் காட்டும்னு சொல்லுவோம் பட் அது மாதிரி நம்ம இங்கே டி பிளாக் எலமெண்ட்ஸில் நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக அந்த குரூப்புக்கு ஒரு ஆக்சிசேட் சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்த எலக்ட்ரான்கள் அன்பேட் எலெக்ட்ரான்ஸ் அதுக்கு காரணம் என்னது அன்பேட் எலெக்ட்ரான்ஸ் ஏன்னா அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அது ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஸ்டேபிளாக இருக்கனால எனக்கு தே ஷோஸ் அ மல்டிப்புள் ஆக்சிஜன் ஸ்டேட் ஸோ எனக்கு டி பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய ஆக்சிஜன் ஸ்டேட் காட்டும் ஸோ பாருங்கள் ஸ்கேண்டியம் ஸ்கேண்டியத்துக்கு எது ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியத்துக்கு எது ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேபிளாக நான் வந்து ரெஃபர் பண்ணிடலாம் ஸோ ஸ்டேபிள் வந்து த்ரீ ப்ளஸ் ஸோ ஸ்டாண்டியம் த்ரீ ப்ளஸ் சிஸ்டேட்டில் டி ஜீரோ இருக்கிறதுனால அது ஸ்டேபிளாக இருக்குது அதேமாதிரி டைட்டானியத்துக்கு எது ஸ்டேபிள் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபோர் அது ஸ்டேபிள் அது ஸ்டேபிளாக இருக்கும் பட் அது ப்ளஸ் த்ரீயும் காட்டும் ப்ளஸ் டூவும் காட்டும் பட் அது ஸ்டேபிலிட்டி எது அதிகமாக இருக்குன்னா ப்ளஸ் ஃபோரில் இருக்கும் ஏன்னா அதுவும் டி ஜீரோ சிஸ் ஸ்டேட் தான் வெனேடியத்துக்கு எது ஸ்டேபிள்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் பட் ஏன்னா அது டி ஜீரோ காட்டும் பட் எனக்கு ப்ளஸ் ஃபோர் காட்டுது ப்ளஸ் த்ரீ காட்டுது ப்ளஸ் டூ காட்டுது அதே மாதிரி க்ரோமேத்திக் எதுவும் ஸ்டேபிள்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் டி ஜீரோ அதே மாதிரி ப்ளஸ் த்ரீ டி த்ரீ சிஸ்டம் ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாஃப் ஃபில் நேச்சர் ஸோ கீழே டி டூ ஜியில் ஹாஃப் எலெக்ட்ரான்ஸ் இருக்கனால அங்கே எனக்கு ஹாஃப் ஃபில் நேச்சராக இருக்கனால டி த்ரீ ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ டி சிக்ஸ் அண்ட் டி த்ரீ இதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும் மேக்னிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செவன் ஸ்டேபிள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது டி ஜீரோ சிஸ்டம் ஸோ மேக்னிஸ் எலக்ட்ரான் அதோட எல அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கொத்தஸனா டி ஜீரோ சிஸ்டம் வந்துடும் அதே மாதிரி அதில் அடுத்த ஸ்டேபிலிட்டி எதுன்னு பார்த்திங்கன்னா டி ஃபைவ் சிஸ்டம் ப்ளஸ் டூ ஸ்டேட் இங்கே எப்படி இருக்குன்னா டி ஃபைவ் ஸ்டெட்டாக இருக்கும் ஸோ அங்கே எதுக்கு காரணம்னா ஹாஃபில் நேச்சராக இருக்கும் எதனால் ஹாஃப் ஃபில் நேச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கான் கான்ஃபிகரேஷன் ஸோ டி ஜீரோ எல்லாமே என்னவாக இருக்கும் ஆர்கான் கான்ஃபிகரேஷனில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எனக்கு எஸ் எஸ்பிளாக் எஸ் பிளாக் மாதிரி காட்டாமல் டி பிளாக் தனியாக கட்டுது அது காரணம் என்னென்னா அன்பாலட் மேக்னீஸில் ஏன் இவ்வளோ கட்டுதுன்னா மேக்னீஸ் ஹேஸ் ஹை ஸோ மச் அன்பலட் அதே மாதிரி காப்பர்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தனித்தனட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காப்பரும் மேக்னீஸும் எனக்கு நிறைய ஸ்டேட்ஸ் காட்டும் இந்த மாதிரி அது காரணம் என்னென்னா அன்பேலட்ரன் தான் ஸோ இது மாதிரி எனக்கு எஸ் பிளாக் பி பிளாக்லாம் கிடையாது டி பிளாக்லாம் கட்டும் ஸோ டி பிளாக்ல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்லுவோம்னா இட் ஷோஸ் வேரியபிள் ஆக்ஷன் ஸ்டேட்ஸ் அது காரணம் அன்பேல்ட் ரன்ஸ் ஸோ நான் ஆல்ரெடி மொதல் வீடியோவில் சொல்லியிருந்தது தான் அன்பேல்ட் ரன்ஸ்லாம் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எதிர்பார்க்கறதை விட வேறுபட்டு இருக்கும் வேறுபெற்றிருக்கும் காரணம் அன்பேர்ட் ரன்ஸ் தான் ஸோ அயன் அயன் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளஸ் த்ரீ மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ளஸ் டூ இருக்காட்டும் ஸோ ப்ளஸ் த்ரீ ஏன் ஸ்டேபிள் கேட்டிங்கன்னா அது வந்து டி ஃபைவ் சிஸ்டம் ஹாஃப்வில் நேச்சர் ஸோ மறுபடியும் அன்பேர்டானு இருக்கிறனால எனக்கு ஹாஃப் ஃபில் நேச்சரெலாம் இருக்கிறதுனால அது மோர் ஸ்டேபிள் கொபால்ட்டுக்கு எது ஸ்டேபிள்னு பார்த்திங்கன்னா டூ ப்ளஸ் நிக்கலுக்கு டூ ப்ளஸ் காப்பருக்கு ப்ளஸ் டூ அண்ட் ப்ளஸ் ஒன் ஒரு அக்வாஸ் இந்த ப்ளஸ் ஒன் அண்ட் அக்வாஸ் இந்த ப்ளஸ் டூ ஸோ எனக்கு ரெண்டுமே அது ஸ்டேபிளாக தான் இருக்கும் ஸோ கொபால்ட் நிக்கலுக்கு ப்ளஸ் டூ ஸ்டேபிள் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் வே நிறைய ஆக்சிஜன் ஷேட் காட்டும் ஆனால் பர்டிகுலராக அது ஒரு ஆக்சிஜன் ஸ்டேட்டில் அதில் அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் தென் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறி இருக்கனால எனக்கு என்ன ஆகும்னா அதோட ஆக்சைட்ஸோட வேல்யூஸ் மாறி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்த எல்லா டி பிளாக் எலமெண்ட்ஸும் அதோட ஆக்சைட்ஸ் கூட பைண்ட் ஆகி எனக்கு ஃபார்முலாஸ் ஃபார்ம் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னிஸ் மேக்னிஸ் ரியாக்ஸ் வித் ஆக்சைட் டு ஃபார்ம் எம்என் டு ஓ செவன் அண்ட் ஐ ஹாவ் எம்என் ஓ ஃபோர் அண்ட் ஐ ஹாவ் எம்என் ஓ இந்த மாதிரி இருக்குது மூணு ஆக்சைட்ஸ் காட்டுது இந்த ஆக்சைட்ஸில் என்ன பண்ண பார்க்குறோம்னா இதோட நேச்ச நேச்சரை பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆக்சைஸில் எது வந்து மோர் அசிடிக் அண்டு எது வந்து மோர் பேசிக்னு பார்க்க போகிறோம் ஸோ அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி நமக்கு அதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஸோ வாட் இஸ் ஆக்சிசைட் ஆஃப் எம்என் டூ எம்என் ஹியர் இன் எம்என் டூ ஓ செவன்ல எம்என் டூ ஓ செவன்ல வாட் இஸ் ஆக்சிசைட் ஆஃப் எம்என் ஹியர் இதுக்கு என்ன ஆக்சிசைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்சிஸ் நியூட்ரல் நியூட்ரல் லிகான் நியூட்ரல் லிகான்டாக இருக்கனால அதுக்கு ஈக்குவல் டு ஸீரோ இங்கே எம்என் எத்தனை எம்என் தெரியாது நமக்கு ஸோ அது டூ எக்ஸ் ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ எத்தனை ஆக்சிஜன் இருக்குதுன்னா ஏட் ஆக்சிஜன் ஸோ மைனஸ் ஃபோர்டீன் ஸோ டூ இன்ட்டு செவன் மைனஸ் ஃபோர்டீன் ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் செவன் ஸோ இந்த ஸ்டேட்டில் எம்என் டூ ஓ செவனில் இட் இஸ் இன் ப்ளஸ் செவன் ஆக்சிஜன் ஸ்டேட் எம்என் டு ஓ டூ ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பி இன் ப்ளஸ் ஃபோர் எப்படி சார் அப்படின்னா எம்என் ஓ டூ எம்எனுக்கு தெரியாது எக்ஸு ஓக்கு வந்து மைனஸ் ஃபோர் ஒரு ஓக்கு மைனஸ் டூ ரெண்டு ஓர்க்குனால மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸ் இஸ் இக்குவல் டூ ப்ளஸ் ஃபோர் தென் எம்என்ஓ எம்என்ஓக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்என்ஓக்கு என்ன ஸ்டேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் இக்குவல் டு மைனஸ் டூ இஸ் இக்குவல் ஜீரோ எக்ஸ் இஸ் டூ ப்ளஸ் டூ ஸோ இது ப்ளஸ் டூ ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆக்சைட்ஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ் அதோடய ஆக்சிடைஸ் கூட பயன்டாகும் ஆகும்போது எனக்கு வெவ்வேறு ஆக்சிசைஸ் கொடுக்குது அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தேர் டிஃபரண்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் அதுக்கு வேறுபட்ட ஆக்சிஜனேட்டர் நிலை இருக்கிறனால எனக்கு நிறைய ஆக்சிஜஸ் உற்பத்தி ஆகுது அந்த ஆக்சைட்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட நேச்சர் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் தன்மை காரத்தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஃப் த ஆக்சிஜன் ஸ்டேட் இஸ் மோர் ஹை இட் இஸ் மோர் அசிடிக் என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்சிஜனேட்டர் நிலை எதற்கு அதிகமாக இருக்கிறதோ அதற்கு அமிலத்தன்மை மிகவும் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு எதில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது ப்ளஸ் செவன் அப்போ அதுக்கு ஆக்சிஜன் செட் அசிடிக் நேச்சர் ரொம்ப அதிகம் இட் இஸ் மோர் அசிடிக் எதற்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ அது வந்து மோர் பேசிக் இது கைண்ட் ஆஃப் ஆம்போட்டரிக் ஸோ எனக்கு என்ன சொல்ல வராங்கன்னா த கா ஆக்சிஸ் விச் ஹேஸ் அ மோர் ஹை ஹையர் ஆக்சிஜன் சேட் ஹெச்ஓஎஸ் என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஹையர் ஹையர் ஸ்டேட் தட் இஸ் மோர் காம்பிளக்ஸ் ஆக்சைட் அண்ட் லோயர் ஸ்டேட் தட் இஸ் மோர் பேசிக் வந்துடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ரைட் குரோமியம் குரோமியம் காம்ப்ளெக்ஸ் சிஆர் ஓ த்ரீ சிஆர் டூ ஓ த்ரீ சிஆர்ஓ ஸோ இந்த மாதிரி மூணு காம்பவுண்ட்ஸ் இருக்குது மறுபடியும் நம்ம என்ன என்னாகணும் அப்படி போகிறோம்னா எ கோயின் டு ஃபைண்ட் த ஆக்ஷன் ஸ்டேட் ஸோ வாட் இஸ் ஆக்ஷன் ஸ்டேட் ஃபார் ஹியர் சிஆர் வந்து இது எக்ஸு ஸோ ஒருவருக்கு மைனஸ் டூ அப்போ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இஸ் இக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் இக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சிஆர் டூ ஓ த்ரீ ஸோ டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் இக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் இஸ் இக்கல் டு